வணக்கம். புறநானூற்றிலே இப்பொழுது நம்ம பார்க்க போகிற பாடல் வேல் எவ்வி அப்படிங்கிற ஒரு மன்னனை வெள்ள இருக்கு இளையார் என்கிற புலவர் பாடியது. வெல் எருக்கு வெள்ளைய எருக்கஞ்செடியினுடைய இலை அப்படிங்கிற பதத்தை தன்னுடைய பாடலில் பயன்படுத்தியதனால வெள்ளெருக்கு இளையார் என்கிற பெயர் பெற்ற அந்த புலவர் பாடிய இந்த பாடலை பார்ப்போம். பாருங்களா, நோகோ யானே தேகமா காலை பிடியடி அன்ன சிறுவழி மெழுகி தன்னமர் காதலி புல்மேல் வைத்த இன் சிறு பண்டம் யாங்குண்டனன் கொல் உலகு புக திறந்த வாயில் பலரோடு உண்டல் மருவியானே. பலரோடு உண்டல் மருவியானே, பல பேரோட சேர்ந்து உண்பதையே தன்னுடைய குணமாக வைத்திருந்த இந்த வேல் எவ்வி அப்படிங்கிற மன்னன்ங்க. அவன் எப்படி தனியா உட்கார்ந்து இந்த சாப்பாடை சாப்பிட்டான் அப்படின்ட்டு இந்த புலவர் ஒரு ஆச்சரியத்தில் பாடுவதாக இந்த பாடல் இருக்குது. ஆக ஆனால் அந்த பாடலை பாடுகிற பொழுது இந்த வேல் எவ்வி மன்னன் இறந்து போயிருக்கிறான். இறந்து போன இடத்துல நடுகள் நடப்பட்டு இருக்கிறது. அந்த இடத்துல வந்து அவனுடைய காதலி, அவனுடைய காதலி என்ன பண்ணுறா, பிடியடி என்ன சிறு வழி மெழுகி. பிடியடி அப்படின்னா பிடி என்பது யானைங்க, யானையினுடைய பாதம் இருக்கு இல்லைங்களா, யானையுடைய பாதம் என்ன சைஸில் என்ன அளவில் இருக்கும் அந்த அளவு இடத்தை நல்லா சுத்தம் செய்து சிறு வழி மெழுகி அந்த சிறிய இடத்தை மெழுகி நல்லா கிளீன் பண்ணிட்டு அதில் இருக்க புல்களின் மேலே தன்னமர் காதலி அந்த வேல் எவ்வி மன்னன் இருக்காரு அவருடைய காதலி வந்து ஒரு பிடி அன்னம் ஒரு சாப்பாடை எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு படையலாக அங்கே படைக்கிறாங்க. அந்த நடுகளுக்கு முன்பு இருக்கிற ஒரு இடத்த ஒரு யானை பாதம் அளவுள்ள ஒரு இடத்த சுத்தம் செய்து விட்டு அந்த இடத்துல இருக்கிற புல்லாம் இருக்குது அது மேலே ஒரு பிடி சாப்பாடை அவ படையலாக படைக்கிறாள். இன் சிறு பண்டம், அந்த பண்டம் இனிமையானது அப்படிங்கிறாருங்க. இன் சிறு பண்டம், சிறு சின்ன பண்டம் தான் ஆனால் இனிமையானது. ஏன் இனிமையானதுன்னா அவனுடைய காதலி அன்பால கொண்டு வந்து அந்த படையலை படைக்கிறாள். யாங்குண்டனன் கொள் இது எப்படி அவன் சாப்பிட்டான், ஏன்னா உலகு புக திறந்த வாயில் பலரோடு உண்டனன் மலியோனே. அதாவது உலகு புக திறந்த வாயில், அவனுடைய அரண்மனை எப்படி இருந்தது அப்படின்னா உலகு புக திறந்த வாயில், ஒட்டுமொத்த உலக மக்களும் வந்தாலும் கொள்ளுகிற அளவுக்கு பெரிய வாயிலை பெரிய வாசலை அவன் கொண்டிருந்தான். ஒட்டுமொத்த உலக மக்களும் வர்ற அளவுக்கு வாசல்னா எவ்வளோ பெரிய வாசலாக இருக்கணும், அவ்வளோ பெரிய வாசல் இருந்தது அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க. என்னன்னா வாசல் சின்னது தான் ஆனால் உலகமே வந்தாலும் கூப்பிட்டு விருந்தளிக்கிற அளவுக்கு அவனுடைய மனசு மிகப்பெரிய மனதாக இருந்தது. பலரோடு சேர்ந்து உண்பதையே தன்னுடைய வாழ்நாள் பழக்கமாக கொண்டிருந்த அந்த வேல் எவ்வி என்கிற மன்னனுக்கு எவ்வளவு பேர் வந்தாலும் வரவேற்று விருந்து படைக்கிற அளவுக்கு அவனுக்கு பெரிய மனசு இருந்தது. அந்த வாசல் என்பது அந்த மன்னனுடைய மனதையும் அந்த அவனுடைய குணநலன்களையும் குறிப்பிடுகிறது. அவ்வளவு பெரிய மனதுடையவன், அவ்வளவு பேரோட எப்போதுமே யாராவது கூட இருந்தால் தான் சாப்பிடுகிறவன். இன்றைக்கு அந்த காதலி அவனுடைய நடுகளுக்கு படைத்த இந்த சிறு பிண்டத்தை எப்படி அவன் சாப்பிட்டான் அப்படின்னு மிக வருத்தத்தோட, நோகோ யானே நான் ரொம்ப கவலைப்பட்டு இருக்கிறேன், இந்த காலையும் மாலையும் எனக்கு இல்லாமல் போகட்டும், நான் ஒவ்வொரு நாளும் எந்திக்கும் போதும் வேலுவி மன்னன் இறந்து போனானே என்ற வருத்தத்தில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு இந்த காலை மாலையே வேண்டாம், இந்த வாழ்நாள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை பாடுகிறார் வெள்ளெருக்கிளையார் என்கிற புலவர். மீண்டும் இந்த பாடலை பார்ப்போம். நோகோ யானே தேக மா காலை பிடியடி என்ன சிறுவழி மெழுகி தன்னமர் காதலி புல்மேல் வைத்த இன் சிறு பிண்டம் யாங்குண்டனன்கொள் உலகு புக திறந்த வாயில் பலரோடு உண்டல் மழுகியோனே. நன்றி.